ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாப்பா யூகேஜி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் நெய் எடுத்து இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த நெய் சூடாகட்டும். நெய் கூடவே ஒரு 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நெய் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை வதக்குறோமோ அடி பிடிக்காமல் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம செய்கிற பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். நான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கேஸை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த பிரியாணியில் நம்ம வெங்காயம் போட்டதே தெரியாத அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூடவே இந்த மாதிரி 3 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு இந்த வெங்காயத்தை கூட வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அந்த வாசம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி கேஸை சிம்மில் வச்சு அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது வீடே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்மளோட பிரியாணியில் புதினாவும் கொத்தமல்லியும் வெங்காயமும் போட்டுக்கிட்டே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நான் இது கூடவே 1 கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரான் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரியாணிக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை குறைச்சிட்டு தான் வைக்கணும். ஏன்னா 1 கிலோ அரிசியில் ஒரு 150 கிராம் அரிசியை எடுத்துட்டு தான் இதில் நான் சேர்க்குறேன். அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இந்த பிரியாணிக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம், 4 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி அதையும் நான் இது கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்தேன். பட் ஆனால் அதை ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அடி பிடிக்காமல் கிண்டிருங்க. ஸோ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரான்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இதுவே 2 டம்ளர் தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த படியில் 1 படி அரிசி தான் நான் போட்டேன். இந்த 1 படி அரிசிக்கு 1/2 படி தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா அந்த 1/2 படி தண்ணி அந்த ப்ரான் விட்டுருக்கு. ஸோ 2 படி தண்ணி கணக்கு. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன்.
கேசரி பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்த பிறகு நம்மளோட பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு அரை கப் தயிர், நல்லா புளிப்பாக இருக்க தயிர் நான் சேர்த்துக்கிறேன். தயிர் கூடவே ஒரு எலுமிச்சப்பழமும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செய்யும் போதே உங்கள் வீடு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்திருந்தேன். அதை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் அரிசி போட்டதுமே குக்கரில் விசில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் வற்றி ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிற ஸ்டேஜாக பார்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம்மில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக நம்மளோட பிரியாணி சூப்பராக வந்துடும். நான் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு விசில் வச்சு 15 மினிட்ஸ் தம் போட்டு வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.